ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎஸ்டி வீட்டில். ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு அவுட்டிங் தான் போயிட்டுருக்கோம். பையனுக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஸோ பையன் வரல, ஜஸ்ட்டு பசங்கள் வந்து வெளில போகணுன்னு ஆசைப்பட்டாங்க, ரெண்டு பொண்ணுங்களும். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒன்றும் ஷாப்பிங் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இது தான், மாலுக்கு எங்கன்னா அப்படி போயிட்டு வரலான் தான் கிளம்பியிருக்கோம். அப்புறமும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நாங்கள் வந்து ஒரு டேபிள் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தோம். சரி, டேபிள் வந்து லைஃப் ஸ்டைலில் போய் ஒரு வாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு, பட் அங்கே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும் போது அவ்வளோ செலெக்ஷன் எங்களுக்கு கிடைக்கல. பட் இந்த வாட்டி வந்து ஜஸ்ட் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம் அன்றைக்கி. சரி, அதனால சரி போய் பார்க்கலாம், அட்லீஸ்ட் நம்மளுக்கு எதனா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் கிளம்பணும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை வர மாதிரி தான் இருந்தது. நாங்கள் அரௌண்ட் 4 o'clock வீட்டை விட்டாச்சு. சரி, அப்படி ஒரு 2-3 இடம் பார்க்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பட்டு கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் கூட ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ பொண்ணுக்கு வந்து எதனா ட்ரெஸ் கூட பார்க்கலாம், அப்படியே எதனா பிடிச்சிருந்தா பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். ஸோ வீட்டுக்கிட்டேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 15 minutes தாங்க அந்த மாலில். ஸோ 15 minutes நாங்கள் ரீச் ஆகிட்டோம். This will fit me, yeah? Mm. Which number is that? Number, if you want, you can try, mom. We have a buy to get one offer. Buy to get one, huh? Yeah. ஸோ அங்கே வந்து நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் பண்ணலங்க. லைஃப் ஸ்டைலில் வந்து எதுவும் சரியாக பிடிக்கல, அப்புறம் எதுவும் ஃபிட் ஆகலை. சரி, அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் வந்து இன்னொரு மாலுக்கு வந்தோம். அதுவும் ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ரொம்ப கிட்ட தான். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். பசங்கள் வந்து என்னென்னா மெயின் வந்து அவங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் தான் வந்தாங்க, பெருசாக ஷாப்பிங் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் அவங்களும் எதுவுமே எங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நாங்களும் எதுவுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் பார்க்கலாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஷ்ஷே இல்லைங்க மாலில். எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓவர் க்ரௌடடாக இருக்கும் இந்த மாலு. இப்போ என்னவோ தெரியல, ஒன்று சுத்தமாக காலியாகவே இருந்தது. அங்கங்கே ஒருத்தர் ரெண்டு பேரை தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஸோ பார்க்கணும் மேலே இன்னும் க்ரௌடாக இருக்கா என்னன்னு சரியாக தெரியல. ஸோ எனக்கு வந்து அந்த மாலில் 50% ஆஃபர் இருந்தால் கூட லைஃப் ஸ்டைலில் எனக்கு எதுவும் சரியாக பிடிக்கல. இன்னொரு ரீசன் வந்து சரியாக பிடிச்சது வந்து ஃபிட் ஆகலை, சைஸ் சரியாக கிடைக்கல, அதுதான் ரீசனு. அப்புறம் இந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சுத்தமாக கிடையாதுங்க. நிறையா நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் மாலுக்கு போனால் கொஞ்சம் ஆஃபர் இருக்கான்னு பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. இருந்தாக்கா டெஃபினட்டாக வந்து நாங்கள் வந்து பிடிச்சிச்சுன்னா வாங்கிடுவோம். பட் எனக்கு வந்து இந்த மாலில் வந்து பெருசாக ஆஃபரும் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து அவ்வளோ விருப்பப்பட்டு எதுவுமே நான் எந்த ஷாப்லேயும் போய் பார்க்கல. ஸோ லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோம் சென்டருக்கு போகலாம் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த மாலுக்கு. பட் அங்கே ஹோம் சென்டரில் வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் எதுவுமே இல்லை, எல்லாம் ஆன்லைன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே பார்க்க முடியல. ஒன்லி 500 தரோ சியோனி சிராம் சிட் ஓகே சிட் வாங்க பர்கர் அப்புறம் என்ன வேணுமோ வாங்க. இது 70 ரூபீஸ் இது 30 ரூபீஸ் அப்புறம் ஓகே சிட் வாட் யூ வாண்ட் சிட் ஹியர் ஒன்லி வை வாண்ட் டு கோ இன்சைட் ஹ யூ வாண்ட் டு சிட் தேர் உள்ளர போறியா இல்ல சோலே சாப்பிட்றியா? சோலே பிஸாவா? ஸோ நாங்கள் வந்து மாலெல்லாம் சுற்றின பிறகு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்தவொடனே கேஎஃப்சியில் ஒரு பர்கர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பசங்க வந்து திருப்பியும் எதுவும் பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து பீஸா வாங்கி கொடுத்துருக்கோம் பசங்களுக்கு, நாங்களும் சாப்பிட்டோம் பீஸா. சரி, அதுக்கப்புறம் மாலை திருப்பி சுற்றி பார்க்கலாம் தான்.
ஒரே இடத்துல சாப்பிட்றதோட வேறு வேறு இடத்துல ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் வேறு பிளேஸில் வாங்கி கொடுத்தோம் பீஸா. நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பீஸா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ்டாக மாலை சுற்றி பார்த்தோங்க. ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுற ஐடியா வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி பசங்க வந்து வெளியில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அந்த ரீசனுக்கு தான் இட்டுட்டு வந்தது. பட் எதனா பிடிச்சா கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம். பட்டு அவ்வளோ சீரியஸாக நாங்களும் போய் பார்க்கல. அன்றைக்கி என்ன ஷாப்பிங் மூடில் நாங்கள் இல்லவே இல்லை. பசங்க கூட எதுவுமே எங்களை கேட்கல. இல்லைன்னா அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தது சில ஷாப்ஸில். சில ஷாப்புங்கெல்லாம் போய் பார்த்தோம், பட் சில ஷாப்ஸ் போகல நான். ஏன்னா நான் வந்து அன்றைக்கி வந்து வாங்கணுன்ற ஐடியா சுத்தமாகவே கிடையாது, அதுதான் ரீசனு. பட் நல்லாவே என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருந்தது. கொஞ்சம் நிறைய ஒரு 2-3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் மாலில் தான் சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து சோலே பட்டுரை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் மாலில். பட் வந்து பசங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லவே சரி டிஃப்ரெண்ட்டாக வந்து வாங்கி கொடுத்தோம். அன்றைக்கி நைட்டு டின்னர் அங்கேயே முடித்தாச்சு. பட் அந்த மாலில் வந்து நான் வந்து சோலே பட்டுரை ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலாக. சரி பசங்க இஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தே நானும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். இது வந்து வீட்டுக்கிட்ட பக்கமே இருக்கிற தொட்டு அவ்வளோ இஷ்யூ இல்லை, ட்ராவலிங் இஷ்யூ கிடையாது. ஒரு நான் எங்கள் வீட்டுக்கும் இந்த மாலுக்கும் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 20-25 minutes தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாலிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு அரௌண்ட் 9:30-9:45 ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க நாங்கள் கிளம்பும் போது. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி. அதுவே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா பசங்க வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் தான் வெளில இட்டுட்டு வரோம். மற்ற நாளில் வந்து அவங்க டியூஷன், டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க லைஃப் எவ்வளோ ரொம்பவே பிஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணால் என்னோட அவங்க ஜாஸ்தி பிஸியாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே நாங்கள் வந்து வெளில இட்டுட்டு வருவோம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அவங்க ஹோம் ஒர்க் அவங்களது எல்லாமே முடிச்சுட்டு தான் எங்கள் கூட வருவாங்க. ஸோ நாங்கள் சொல்லிடுவோம் ஈவினிங் நம்ம வந்து இங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் உங்கள் ஹோம் ஒர்க் என்னென்ன இருக்கோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ அவங்க ஹோம் ஒர்க் அப்புறம் படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடித்து எடுத்து வச்சுருவாங்கலாம். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, பசங்களை நாங்கள் ரிலாக்ஸ்டாக வெளில இட்டுட்டு வருவோம். அந்த ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக தேவை பசங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 years மேலே ஆகிடுச்சு நாங்கள் வெளியில் அவ்வளோவா இட்டுட்டு வர்றதில் பசங்களை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக எங்கன்னா இட்டுட்டு போகலான்னு இட்டுட்டு போவோம். அது வந்து ஷாப்பிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஃபன் இதுவாக கூட இருக்கலாம், ஜஸ்ட் இட்டுட்டு போகலாம் மாலுக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா நாங்கள் வந்து ரெகுலராக வந்து எங்கள் மதரின்லா வீட்டுக்கு போவோம். ஸோ அங்கேயும் கொஞ்சம் ஸ்டே பண்ணுவோம், ஒரு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. அப்புறம் ஹோட்டல்கிட்ட போய் டின்னர் வாங்கி கொடுப்போம் பசங்களுக்கு. ஸோ அப்படி தான் வந்து வீக்கெண்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருக்கும் எங்கள் வீக்கெண்டு. ஸோ இப்போ வந்து கார் பார்க்கிங்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ மால் வந்து அரௌண்ட் 9:45-10 ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் கிளம்பும் போது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான், வேறு எதுவும் வேலை கிடையாது எங்களுக்கு. நெக்ஸ்ட் டே சண்டேன்ற தொட்டு ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, லேட்டாக தூங்கினா கூட பரவாயில்ல லேட்டாக எஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ அன்றைக்கி மட்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம், முக்கியமாக நல்லா நடந்துட்டோம். அன்றைக்கி வீட்டுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஆல்ரெடி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து டின்னர் பண்ணுற வேலையே சுத்தமாக கிடையாது. ஸோ ஜஸ்ட் தூங்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வெளில வந்தால் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடுவோம் எந்த ஹோட்டலுக்கு போனாலும். பட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு அந்த ரீசன் வந்து சாட்டர்டேன்றது தான். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் வ்ளாக் தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ண முடியல அன்றைக்கி நான்.
என்னது இது என் ஃப்ரெண்டோட பர்த்டே மண்டே மண்டே இஷிகாக்கா ஆ இஷிகாக்கு கிஃப்டா ஆ கிஃப்ட் ஐ லெட்டர் ஐல இருந்து வாங்கி ஆ நைஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு ஐ அண்ட் டி உன் ஃப்ரெண்டுக்கு உனக்கு வாங்கிட்டியா ஆமா இது கிஃப்ட் ரேப் பண்ண அப்போ கிஃப்ட் ரேப் பண்ண திஸ் ஒன் யூ கிஃப்ட் ரேப் நான் கிஃப்ட் ரேப் பண்ணிட்டு மண்டே கொடுக்கணுமா மண்டே கொடுக்கணும் அப்புறமா இது வந்து எனக்கு ஹீல்ஸ் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். ஸோ அதனால வந்து அவங்க டேடி வெள்ளையிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவளுக்காக ஒரு பிளாக் ஹீல்ஸ் வாங்கியிருக்கான். ஸோ ஹீல்ஸ் வாங்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நான் வந்து நான் போனால் வாங்க விடமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க டேடி இட்டுட்டு போய் வாங்கிட்டு இருக்கா. எனக்கு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்திருக்கா. என்ன இட்டுட்டு போனால் கண்டிப்பாக நான் ஹீல்ஸ் வாங்கி தரமாட்டேன்னு தெரியும். அதால் அவங்க டேடி இட்டுட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. பெரிய பொண்ணுக்கே நான் இப்போ தான் ஹீல்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ஒன் இயராக போட்டுட்ருக்காவா. தூங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் இருந்தது. பட் சடனாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 4:00 எழுந்திட்டேன். குடிச்சிட்டு தூங்க. 4:00 தான். போதுமா? ஏ கொஞ்சம் ஓ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குடி. உங்களுக்கு அப்போ தான் பெட்டராக ஃபீல் ஆகும். ஓகே. ஸோ எக்ஸாக்டாக 4:00 வந்து அவளுக்கு அப்படி ஒரு இரும்பலுங்க. இரும்பல் ரொம்ப அன்ஈஸியாக அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னை வந்து எழுப்புனான் என் ரூமுக்கு வந்து. அப்புறம் வந்து நான் அவளுக்கு வந்து கொஞ்சம் வந்து மஞ்சாப்பால் கலக்கி கொடுத்தேன். குடித்தான். குடித்த பிறகு இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுதான் பண்ணிகிட்ருக்கேன், மேகி. ஏன்னா தூங்கு எனக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன் நான் கூட. ஸோ அதனால் சிம்பிளாக வந்து மேகி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக எதுவுமே செய்யலை. ஸோ இங்கே வந்து லஞ்சுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நான் வணிக்கிட்டுருக்கேன். தேங்காயெல்லாம் போட்டு தேங்காய் கறிவேப்பிலை கொஞ்சம் கலக்காய் இதுவெல்லாம் மெழுகு சீரகம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாலும் வாங்கிட்டு வந்தாங்க. பூஜைக்கு பூ வாங்கிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாங்காயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரா மேங்கோ வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க பசங்க. அதனால தான் சரி குக்கர் வச்சு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது தான் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 2 kg மட்டனுன்ற தொட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிடணும். நான் அப்பயே வணக்கம்னு வந்து நல்லா மிக்சியில் போட்டு நான் வந்து நல்லா ஆட்டி வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஆறின பிறகு தான் ஆட்டினேன். அதில் தேங்காயெல்லாம் இருந்த தொட்டு கொஞ்சம் நல்லாவே ஆறின பிறகு தான் ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்தாச்சு. ஸோ இது நல்லா தக்காளி வந்து நல்லாவே ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வணக்கணும். இந்த பர்டிகுலர் குழம்பு வந்து நம்ம சின்ன வெங்காயம் தேங்காய் மிளகு சீரகம் கொஞ்சம் கலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஆட்டுற தொட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சளும் சேர்க்குறேன். அப்புறம் வந்து தனியா பொடி 2 ஸ்பூனு மிளகாத்தூளும் 2 ஸ்பூனு சேர்க்கணும் இதுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து வெங்காயம் வணக்கும் போது. ஸோ அதையும் சேர்த்து தான் நான் வந்து மிக்சியில் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இன்னும் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து நல்லா வணக்கி விட்டுலாம். நான் வந்து ரெசிபியை பர்டிகுலராக எதுவும் ஷேர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு இதுவாக தான் காட்டுறவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வந்து 3 மீடியம் சைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே போதும் 2 kg மட்டனுக்கு. அதிகமாக ஆட் பண்ணால் இந்த பர்டிகுலர் குழம்புக்கு வந்து டேஸ்ட் மாறிடும். தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணோம். ஸோ 2 kg மட்டனை வந்து நல்லா உப்பு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்தாச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக வந்து நம்ம வந்து ஆட்டி வச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்தாச்சு இதில். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வரும் இந்த கிரேவி, அதனால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணியும் சேர்த்துக்கணும் இதுக்கு. இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அளவு போதும், 2 ஸ்பூன் வந்து 2 கேஜிக்கு வந்து அதை 1 கேஜிக்கு 1 ஸ்பூன் கணக்கில் ஆட் பண்ணியிருக்கேன் கரம் மசாலா. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது, ஏன்னா கொஞ்சம் திக்காகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா நம்ம கலக்காலாம் சேர்த்து ஆட்டியிருக்க தொட்டு அது வந்து கண்டிப்பாக வந்து திக்னஸ் கொடுத்துரும் கொஞ்சம் குழும கிரேவிக்கு. ஸோ அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நான் சேர்த்தேன். சேர்த்துட்டு நான் வந்து இப்போ வந்து 3 விசில் கொடுத்தா போதும். நம்ம வந்து நான் வந்து ஹை ஃப்ளேமில் தான் 3 விசில் கொடுத்துருக்கேன், 2 லிருந்து 3 விசில் கொடுத்தா போதும். நான் வந்து 3 விசில் கொடுத்தவுடனே நான் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும், அதுதான் ரீசனு. ஸோ நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் நிறுத்திட போகிறேன். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி கீ ரைஸ் பண்ணி சர்வ் பண்ணேன், ஏன்னா வீட்டில் நிறைய தேங்காய் இருந்து தொட்டு தேங்காய் பால் எடுத்து கீ ரைஸ் பண்ணியிருந்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கினேன் கொதிக்கும் போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து களி பூரி இட்லி இதுக்கெல்லாம் நல்லாவே மேட்ச் ஆகும். குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நான் வந்து தண்ணியாக இருக்கும் போது தான் நிறுத்தினேன், பட் கலக்காக நம்ம ஆட் பண்ண தொட்டு அது திக்னஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸோட தான் சர்வ் பண்ண போகிறேன். இதே குழம்பு தான் நான் வந்து நைட்டு வந்து பூரிக்கு இது பண்ணலாம் சர்வ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஏன்னா இது வந்து எங்களுக்கு வந்து நைட்டுக்கும் சேர்ந்து தான் செஞ்சேன் நான். ஸோ நைட்டுக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேலையில் பூரி பண்ணிவிட்டு ஆகிடுச்சு, டின்னர் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் விலாக் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இரும்பல் அவளுக்கு திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா உடம்புக்கு சூடாக தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து மஞ்சப்பால் கொடுத்து நெப்லைசர் எடுக்க வச்சுருக்கேன். ஸோ வந்து ஸ்டார்டிங்கே இருக்கும் போது நம்ம வந்து நெப்லைசர் கொடுத்துறது பெட்டரு, ஏன்னா அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக ஆகிடும், அப்புறம் அவளுக்கு வந்து ப்ரீத் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது, அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நான் வந்து டின்னர் சொன்ன மாதிரி பூரி தான் பண்ண போகிறேன். ஸோ பெருசாக எதுவும் வேலை இல்லை, மட்டன் இது இருக்குது, குழம்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா சின்ன பொண்ணுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்தாலே ஒரு டென்ஷன் தான் வீட்டில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பூரிக்கும் வந்து எண்ணெய் வச்சாச்சு, ஏன்னா பெரிய பொண்ணு வந்து ஏர்லி டின்னர் சாப்பிட்ற தொட்டு நான் வந்து 6 o'clock அப்படி அவளுக்கு வந்து பூரி சுட்டு கொடுத்துட்ருக்கேன். நாங்கள் வந்து 7:30-8 தான் நான் வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் அவன் வந்து சின்ன பொண்ணு வந்து பெரிய பொண்ணு எதுக்கு நான் ஏர்லி டின்னர் சாப்பிட்றான், கொஞ்சம் வந்து அவள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கிற தொட்டு அவள் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ரீசன்ட் டைமாக பார்த்திங்கன்னா ஏர்லி டின்னர் தான் சாப்பிட்டுட்ருக்குறா, 3-4 மாதமாக அப்படி தான் இருக்குது வீட்டில். ஸோ அதனால் நான் வந்து மேக் ஷூர் பண்ணுவேன் அட்லீஸ்ட் அவளுக்கு வந்து 6 o'clock அவள் டின்னர் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவளுக்காக தான் பூரி செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்களும் 7 o'clockலாம் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏன்னா நான் வந்து அன்றைக்கி பூரி வந்து மைதாவும் சிரோட்டியும் சேர்ந்து பிசைஞ்சு செஞ்ச பூரி தான். கோதுமை பூரி தான் ஹெல்த்தி, பட் ஒன்ஸ் இன் அ வைல் பரவாயில்ல, இப்படி கூட நம்ம வந்து விருப்பப்பட்டது செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ற தொட்டு நான் வந்து மைதாவில் பூரி செஞ்சேன் இன்றைக்கி. ஸோ இந்த மைதா பூரியை அந்த மட்டன் கிரேவிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி. நான் சோலே பண்ணால் கூட நான் வந்து இந்த மாதிரி தான் பூரி செய்வேன், மைதா பூரி தான் செய்வேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.